நிவர் புயல் தீவிர புயலாக மாறியுள்ள நிலையில் தற்போது வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். டீம் எல்லாம் போயிருக்க எங்கேயாவது அந்த பக்கம் நல்ல நைட்டு கேளுங்க எப்படி நிற்க போகுது. வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் மேலும் வலுப்பெற்று தீவிர புயலாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். அதனை அன்னச்சூரிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் மேலும் வலுப்பெற்று தீவிர புயலாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் இன்று மாலை காரைக்கால், மாமல்லபுரம் மற்றும் புதுச்சேரி இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் மேலும் தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இன்று நண்பகலுக்குள் அதிதீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் இன்று இரவு, அதாவது 25ஆம் தேதி இன்று இரவு கரையை கடக்கக்கூடும். கரையை கடக்கின்ற சமயத்தில் பலத்த காற்றானது மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த பலத்த காற்ற பகுதியானது புதுவை, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் ஏனைய அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை தொடரும். தற்போது வரை பதிவான மழையின் அளவுப்படி சென்னை பொறுத்தவரையில் நுங்கம்பாக்கத்தில் 14 சென்டிமீட்டரும் மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இது இதுவரைக்கும் பதிவான விவரம். தொடர்ந்து இருக்கும்பொழுது பத்து சொல்லலாம். ஓகேங்களா? ஆமாம். அதாவது இப்பொழுதுதான் புயல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது அப்ரோச் செய்யும் பொழுது அது மாதிரி இதுவாக இருக்கும். இன்னும் வர வரதான் உங்களுக்கு படிப்படியாக தான் அதிகரிக்கும். பொது முதல் அந்த அவுட்டர் பேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அவுட்டர் பேண்டோட இம்பாக்டில் தான் நமக்கு இது கிடச்சிட்ருக்கு. வெளிப்புறத்துடைய இம்பேண்டில் இது வந்துட்டுருக்கு. அடுத்து வரும்போது தொடர்ந்து இதுவாக கூடிய அது பொதுவாக இன்று இரவிலிருந்து ஆரம்பிக்கும். இரவிலிருந்து அந்த இது அதாவது காற்றுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் மழை வந்து தொடர ஆரம்பிக்கிறது. மழை வந்து ஆல்ரெடி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வந்த பகுதிகளிலேருந்து தொடரும். இனிமேல் தான் ஆரம்பிக்கும். ரிப்பீட் பண்ணிக்கோ. நிவர் புயல் தற்பொழுது தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று நண்பகலுக்குள் அதிதீவிர புயலாக வெரி சிவியர் சைக்ளானிக் ஸ்டார்ம் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் இன்று இரவு கரையை கடக்கும்.